Visit India's first underwater tunnel aquarium at VJP Marine Kingdom, Chennai. கிட்டத்தட்ட 400,000 ரூபாய் வரைக்கும் மதிப்பு கொண்ட இந்த கடல் பசுவை தான் எடுத்து கூறு போட்டு விற்பனை செஞ்சுட்டு இருந்தவங்களை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கைது பண்ணியிருக்கிறாங்க. கடல் பசுவா, அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறீங்களா? ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதியில் தான் தடை செய்யப்பட்ட கடல் பசுவை பிடிச்சி வெட்டி கூறு போட்டு விற்பனையும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த தகவல் வனத்துறை அதிகாரிகளுக்கு ரகசியமா கிடைக்கவே எம்ஜிஆர் நகர், தர்கா காலனி ஆகிய பகுதிகளில் இருக்கிற மீன் கடைகள்ல இவங்க சோதனையும் பண்ணியிருக்கிறாங்க. அப்பதான் அங்க கடல் பசுவை தெர்மோகால் பாக்ஸ்ல வச்சு விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்த ராகப்பன் மற்றும் பழனி ரெண்டு பேருமே ஆபீசர்ஸ பார்த்ததும் அங்க இருந்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா ராகப்பனை ஆபீசர்ஸ் பிடிச்சிட்டாங்க. அப்பதான் அவங்கள விசாரிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 300-400 கிலோ எடை கொண்ட பெண் கடல் பசு ஒண்ணு பழனி மீன்பிடி வலைகள்ல சிக்னதாகவும் அதை தான் இவங்க எடுத்துட்டு வந்து வீட்டோட இடைப்பட்ட காலிமனை பகுதியில வச்சு வெட்டி கூறு போட்டு அந்த சந்தையில வித்துட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட இருந்து 200 கிலோ கடல் பசுவை அதிகாரிகள் கைப்பற்றினது மட்டும் இல்லாம ராகப்பனை திருவாடனை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி இப்போ சிறையிலையும் அடைச்சிருக்கிறாங்க. அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போன ராகப்பனோட சகோதரனான பழனிய தீவிரமா தேடிட்டும் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கடல் பசுவோட இறைச்சி ரொம்ப சுவை மிக்கதா இருக்கிறதுனால இதுக்கு சந்தையில கிராக்கி ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்றாங்க. ஆனா இதை இப்போ தடையும் செஞ்சு வச்சிருக்காங்க. இதோட பற்களை பொடி செஞ்சு நச்சு முறிவு மருந்தும் தயாரிக்கிறாங்களாம். தலைய வேக வச்சு தலைவலி தைலம், துடுப்புகள்ல இருந்து மலச்சிக்கல் மருந்துமேவும் தயாரிக்கிறாங்களாம். ஒரு கடல் பசு 3 மீட்டர் நீளம், கிட்டத்தட்ட 400 கிலோ எடை வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு யானையோட பருமனுக்கு சமம். இந்த கடல் பசு கடல் பாசிகளையும் கடலுக்கு அடியில் இருக்கிற நீர் தாவரங்களையும் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுதான். இந்த கடல் பசு பாக்குறதுக்கு டால்பின் மாதிரியே இருக்கும். முதுகு துடுப்பு இதுக்கு கிடையாது. தண்ணியில இருந்து அழகா டால்பின் மாதிரி தாவி தாவி போகக்கூடியதுதான் இந்த கடல் பசு. இப்போ இந்த கடல் பசுக்கள் அதிகமா அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துலதான் இதை யாருமே எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்டிருக்கும் போது அதை விற்பனை செஞ்சுட்டு இருந்த இந்த நபரை வனத்துறை அதிகாரிகள் கைது பண்ணிருக்கிறாங்க. தப்பி ஓடுனவரையும் தேடிட்டு இருக்கிறாங்க. இதை பத்தின உங்களோட கமெண்ட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாங்க கூட ஷேர் பண்ணலாம். போய் அங்க மூட்டை தூக்கிட்டு இருந்தேன். 75 கிலோ மூட்டை தூக்கிட்டு நடக்க முடியுமா? நடக்க முடியும் ப்ரோ, பழகிடுச்சு ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் கீழே விழுந்துருக்கேன், கீழே விழுந்து அடிபட்டுருக்கா? அடிபட்டுருது ப்ரோ. எவ்வளவு தருவாங்க? 30 ரூபாய் தருவாங்க ப்ரோ. 10th முடிச்சுலேருந்து 15 வயசுல இருந்து வேலை செய்யணும் கோயம்பேடில். ஈவினிங் ஒரு 6:30 வருவேன், மறுபடியும் 7:00 வந்து கணக்கு பார்க்க வருவேன். 7 மணிக்கு வந்தால் 8 மணி தான் வீட்டுக்கு போவேன். 9:30 தான் தூங்குவோம் ப்ரோ. 9:30 தூங்கினா மறுபடியும் 12:30 வந்துக்கணும். அப்படி ஒரு நாள் எவ்வளோ மணி நேரம் தூங்குவீங்க? எனக்கு தெரிஞ்சு 3 நேரம் ப்ரோ. தீபாவளிக்கு, இந்த நியூ இயருக்கு, பர்த்டேக்கு வீட்டுக்கு போனால் தூங்குவோம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. எல்லாருமே வெளியே இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் எனக்கு தூக்கம் அந்த அந்த டைம் மட்டும் தூங்குவோம் தான். காலேஜில் அந்த போது கொஞ்சம் தூக்கம் இருக்கும் ப்ரோ, அப்போ தூங்குவோம், நல்லா தூங்குவேன். Visit India's first underwater tunnel aquarium at VJP Marine Kingdom, Chennai.